எல்லாம் இயேசுவுக்கே. திருச்சபை ஊழியர் பாஸ்டர் வின்சென்ட் லூர்து அவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பயன்படுத்தி வருகிறார். அவரின் போதனைகளும் ஆவிக்குரிய பாடல்கள் அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்து ஊழியத்தினால் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் சுகத்தையும் ஆறுதலையும் விடுதலையும் பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இருப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். நாம் மாபகுக்கு 3:18 தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கிலும் துக்கமாக இருக்கிற நேரங்கள் தான் அதிகம். ஒரு விசுவாசியும் மற்றவர்களையும் பார்த்த உடனே உடனடியாகவே ஒரு காலத்திலே அவருடைய முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்த்து இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று கண்டு சொல்லிவிட முடியும். ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் யார், ரட்சிக்கப்படாதவர்கள் யார் என்று யாராலும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சினிமாவுக்கு போகிறவங்க முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கும்போது, ஆராதனைக்கு வரவங்க முகத்தில் இருக்கிற துக்கத்தை பார்க்கும்போது, சில சமயம் விசுவாசிகளை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. இவங்க சினிமாவுக்கு போகிறாங்களா, இவங்க ஆராதனைக்கு போகிறாங்களான்னு அவங்க நடையை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஏன்னா சினிமாவுக்கு போகிறவங்களுடைய நடையில் ஒரு துள்ளல் இருக்குது, ஒரு துள்ளல் இருக்குது. அதில் குடும்பத்தோடு கூட கஷ்டப்பட்டு பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அவங்க நடக்கிற நடையை பார்த்தோன்னே இவங்க சினிமாவுக்கு போகிறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் சிலர் கஷ்டப்பட்டு பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சு, அது இடுப்பில் இல்லைன்னு சொன்னோன்னு கீழே விட்டு ரெண்டு அரை அரைஞ்சு அப்பயே அங்கேயே வீட்டிலையே ஆரம்பிச்சு, லேட்டாயிடுச்சு லேட்டாயிடுச்சுன்னு இவர் சொல்ல, என்ன தான் சொன்னாலும் நீ கிளம்ப மாட்டான், அண்ணன் என்ன தான் திட்டுவாங்கன்னு இங்கே ஒருத்தர் புலம்பிட்டு இருக்கிறார் இப்பயே. அதனால் இவர் ஒரு பக்கம் புலம்ப, அந்த பக்கம் ஒரு பக்கம் ஒரு புலம்ப, என்ன தான் சொன்னாலும் இப்போ தான் இதுங்க என்ன பண்ணுது, இப்போ தான் டாய்லெட்டுக்கு போகணும்னு நிற்கிது அப்படின்னு இது போய் நின்று அந்த இடத்துல கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பி, அகமற்றத்தில் என் பேரை அங்கேயே திட்டி, அகமற்றத்தில் வழியில் வரும்போது தானா சை பைக்கில் கொஞ்சம் காற்று குறைஞ்ச மாறி இருக்குதுன்னு தெரிஞ்சு, அதுக்கு பிறகு இல்லைங்க பங்க்சரே ஆயிடுச்சுங்கன்னு சொல்லி அப்புறம் மெதுவாக நடந்து திறந்து திரும்பிங்க வர்றதுக்குள்ள உண்மையிலே பாதி ஜீவன் போய் ஒரு சந்தோஷத்தை இழந்த நிலைமையிலேயே ஆராதனையில் வந்து நிற்கும்போது எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய், எங்கே இருக்குது அது, அதான் வழியிலேயே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லி நம்ம இங்கே வரும்போது ஏதோ ஒரு வசனத்தினால் தேற்றப்பட்டு அதில் இங்கிருந்து வெளியே போகும்போது யாராவது வழியில் இடிச்சிட்டாங்கன்னா, யாராவது பைக்கில் கிறுக்கிட்டாங்கன்னா, அல்லது தெரியாதவங்க ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா, இங்கேயே காத்து போன அந்த டயர் மாதிரி ஆகி, காத்து போன பலூன் மாதிரி ஆகி நிறைய பேருடைய முகங்கள் மாறி விடுகிறது. கவனிங்க, உண்மையான மகிழ்ச்சி கர்த்தரிடத்துல தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஏன் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள நிறைவா இல்லை, அந்த மகிழ்ச்சி எங்கே தொலைந்து போகிறது, அது யாராலே தொலைந்து போகிறது, அதை கண்டுபிடிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை கண்டுபிடிக்கும் போது ஒரு நல்ல மேட் போட்டிருக்கிறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேட்டில் எலி கடிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கு, அந்த இடமே அசிங்கமாக்கியிருக்கு. இப்போ திரும்பி வந்தும் ஜான்சன் சொல்கிறான் எலி கடிச்சிருக்கு அதை பாருங்க அப்படின்னு. நான் தான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். இப் நான் திரும்பி அவன்கிட்ட சொன்னேன்ப்பா, இந்த எலி இங்கே போட்ட அந்த பிளாட்ஃபார்ம் மேலே இல்லாமல் உள்ளே ஒரு சின்ன ஹோல் இருக்கு, அந்த ஹோல் உள்ளே போய் உட்காந்து ஒழுங்காக என்ன பண்ணியிருக்கு,
கடிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா கொடுத்தனமே என்ன பண்ணிருக்கு, நடிச்சிருக்கு. அதனால அந்த ஹோல் அடைச்சிட்டினா எலி என்ன பண்ணாது, அதுக்குள்ள போய் என்ன பண்ணாது, தங்காதுன்னு சொன்ன. புரிய மாட்டேங்குது. திரும்பி அவன்கிட்ட சொன்ன, இல்லப்பா ஓட்டை இருக்கு, ஓட்டையை அடைச்சாதான் என்ன வரும், எலி உள்ள போகவே போகாத அப்படின்னு சொல்லி நிறைய வீட்டுக்குள்ள எலி போயிடுது. நிறைய குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் எலி உள்ள பூந்துருது. இன்னைக்கு அந்த எலி யாரு, அந்த எலியை எப்படி பிடிக்கிறது, அந்த எலியை பிடிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த எலியை எப்படி கொள்றது அப்படின்னு உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதானா, தெரிஞ்சிருந்தா நாங்களே பொறி வாங்கியிருப்போம், நாங்களே ஒரு சோப்பு கட்டியை வாங்கிட்டு வந்திருப்போம், நாங்களே அந்த எலி பாய்சன் என்ன பண்ணிருப்போம், கொண்டு வந்து சேர்த்து யாருக்கும் யாருக்காவது கொடுக்க வேண்டியவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனி, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்னன்னா, யோவான் 15 11 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 15 வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கும் போது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் என்பது அவருடைய சந்தோஷத்தில் நாம் நிலைத்திருக்கும்படியாக அந்த உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். திரும்பி சொல்றாரு, உலகத்தின் சந்தோஷம் இல்லை, நான் கொடுக்கிறது என்னுடைய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலி கூர்ந்தார். சிலுவையில கூட இயேசு கண்ணீர் வடிக்கல, தெரியுமா உங்களுக்கு. எப்பொழுதுமே நம்முடைய கண்ணீரை பார்த்து 4 கண்ணீர் வடித்தால் உடனே வாங்க என்று சொல்லி கட்டி பிடிச்சு என்ன பண்ணுவோம், நாம முத்தம் கொடுத்து, ஐயோ என்னுடைய கவலையை இப்படியெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறீங்களே என்று சொல்லி நாம அவங்கள கொண்டாடுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் நடுவில் நடந்து வரும்போது அவரை பார்த்து பரிதாபப்பட்ட அந்த பெண்களுக்கு கூட சொல்றாரு, நீங்கள் எனக்காக என்ன பண்ணாதீங்க, அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அந்த இடத்துல கூட இயேசுவின் சந்தோஷம் எடுக்கப்படவில்லை. எவ்வளவு அவமானம் அடைந்த போது கூட அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிற முக்கியமான அவருடைய சந்தோஷத்தை தேடி அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சந்தோஷத்தை இழக்கவில்லை. ஏனென்றால் அவருக்குள்ள இருக்கிறது ஆவியானவர் தந்த நிறைவான சந்தோஷம், கிறிஸ்துவின் சந்தோஷம். நீங்களும் நானும் உலக பிரகாரமான ஒரு சந்தோஷத்தை இழந்து போவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. அது தோடு காணாம போனா கூட புது வருஷம் கிறிஸ்துமஸ், உண்மையிலே அவங்க சொல்றது கரெக்டு தான். ஏன்னா ஒரு 10 தோடு காணாம போயிடுச்சுன்னா அந்த வருஷம் வந்து புது வருஷம் புது வருஷமாவே நமக்கு என்ன பண்ணாது, இருக்காது. கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸாவே இருக்காது. இயேசு கிறிஸ்துக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய ஜீவனையும் நமக்காக என்ன பண்ணார், அவரு இழந்தார். அவமானம் நிந்தை எல்லாமே அவருக்கு இருந்தது. ஏன் சிலுவை என்று சொன்னா, ஒரு மனுஷன் அடைய முடியாத அல்லது நினைக்கவே முடியாத அகோரத்தை, வேதனையை, அவமானத்தை சந்திக்கிற இடம்தான் சிலுவை. ஆனால் அந்த சிலுவையில இருந்த ஆண்டவர் எப்பொழுதுமே சந்தோஷமாயிருந்தார். அதுதான் கிறிஸ்துவுக்கு உள்ளான மகிழ்ச்சி. அல்லேலூயா. அதுதான் சொல்றான், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவன் தம்முடைய தோட்டத்தில் நாட்டின திராட்சை செடியாகிய இயேசுவோடு இணைந்திருக்கிற கொடிகளாய் இருக்கிறது. கொடி என்பது தரையில் படர அல்ல, கொடி என்பது தரையில் படர இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே நம்ம தரையில கிடந்து விழுந்து அழுது
அதை சாதிக்கிறோம். தரையில கிழந்து விழுந்து நம்முடைய துக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். தரையிலே கிடந்தான், தன்னுடைய பிள்ளையை அடித்த போது தாவீது தரையிலே சாப்பிடாம கொள்ளாம அவன் ராஜாவா இருந்தா கூட தரையிலே என்ன பண்ணா கிடந்தான். ஆனா கிறிஸ்துவ வாழ்வு என்பது இயேசு என்கிற திராட்சை செடியில இணைக்கப்பட்ட கொடியாக அவருக்குள்ளே படர்ந்து கொஞ்சம் மேல போய் அங்க கனி கொடுக்கிற வாழ்க்கையை தேடுவது. அல்லேலூயா, கரங்களை தட்டி ஆமென்னு சொல்றேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவமானப்படுத்தின போதும் காரி துப்பின போதும் அவருடைய தாடை மயிரை பிடுங்குறதுக்கும் அவர் தமது முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லும்போது அந்த முகற்றல கூட கொஞ்சம் கூட ஒரு சுணக்கம் இல்லை. அந்த முகத்துல கூட ஒரு கொஞ்சம் கூட என்ன இல்லை, ஒரு வருத்தம் இல்லை. என்னை அடிச்சானே, அவமானப்படுத்தினானே, இப்படி பேசினாங்களே என்று சொல்லி அவரிடத்துல ஒரு வருத்தமே இல்லை. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சந்தோஷம். இங்கிருந்து எல்லாமே நாம் பேசியும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லியும் வெளியில போய் யாரோ ஒருத்தவங்க ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டா உன்னால் அதை தாங்க முடியல, உன் முகத்தில் அதை காட்டுற, வார்த்தையில் அதை காட்டுற, அல்லது உன்னுடைய செயலால் அதை காட்டுறனா நீ கிறிஸ்துக்குள்ளான சந்தோஷத்தை பார்க்கவே இல்லை. வெளியில ஏதோ சந்தோஷத்தை பார்க்கற, இன்னும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கைக்குள்ள வரவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாவு செய்தி வந்தா அந்த நேரத்தில் தரையில விழுந்து புரண்டுட்டு இருக்கிற ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். செத்தவங்களுக்கு நீ என்ன பண்ண போற? ஆண்டவர் சொன்னார் மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் சொன்னாரு. அதுக்காக அழக்கூடாதுன்னு நான் சொல்லல, அதுக்காக தரையில உளுந்து பொறணுமானோ இல்ல செத்துட்ட பிறகு நீ என்ன பண்ண போற? ஆக்சிடென்ட்னு கேள்விப்படுறோம், கேட்ட உடனே ஆக்சிடென்ட்ல உளுந்து அவர் அடிபட்டாரோ இல்லையோ, ஆக்சிடென்ட் அவ்வளவுதான், உடனே ஐயோயோ எங்க வீட்டுக்காரு போயிட்டாரே அப்படின்னு சந்தோஷத்துல உழுதியோ எழுந்திருக்கிறையோ தெரியல எனக்கு. சிலர் கீழே விழுந்து பரல்றது, அவர் காலில் லேசா அடிபட்டிருக்கலாம் இல்லை அடிபடாம கூட இருந்திருக்கலாம், என்ன ஏதுன்னு கூட கேட்காம அந்த செய்தி கூட உங்க சந்தோஷத்தை என்ன பண்ணுது கெடுத்துரு, ஒரு சின்ன செய்தி கெடுத்துரு. எங்க ஒருத்தவங்க திட்டாங்க, தவறுதலா திட்டாங்க, உங்களை திட்டணும்னு திட்டல, காரணம் இல்லாம திட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் இல்லாம ஒருத்தவங்க திட்டாங்கன்னா அதனால நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள படருகிற ஒரு கொடிக்கு இன்னும் மேலே போகணும், கனி கொடுக்கணும் தானே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடாதது என்று ஒன்று இருக்கா? இது நடக்கவே எங்க குடும்பத்தில் கூடாது, நான் ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி ஏதாவது இருக்கா? இயேசு கிறிஸ்து குடும்பத்திலேயே அவங்க அப்பா சின்ன வயசுல செத்துட்டார், மீதி அஞ்சு ஆறு பேரை இவர் தான் வளர்க்க வேண்டிய பொறுப்புல வந்தார். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ அப்படியே நிக்க வச்சு அந்த ஊருக்காரங்க பேசுறாங்க, எங்களுடைய தகப்பன் யார் என்று எங்களுக்கு தெரியும். உனக்கு தான் உன் தகப்பன் யாருன்னு தெரியாது. இதை விட என்ன கேள்வி இருக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒருத்தனை ரொம்ப அவமானப்படுத்துறதுக்கு சொல்ற வார்த்தை கேவலமான வார்த்தை, உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது. இந்த வார்த்தை இயேசுவை கேவலப்படுத்தின போது கூட இயேசுவை கோபப்படுத்துனுச்சா? இயேசுவை கோபப்படுத்துனுச்சா? ஏன் கோபப்படுத்தல? அவருக்கு தெரியும் எங்க அப்பா பரலோகத்தில் இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்ல. அந்த உண்மையை உணராமல் ஒவ்வொரு சின்ன சின்ன காரத்திலும் கோபம், வருத்தம், வேகம், வைராக்கியம், கசப்பு, இதுதான் நம்முடைய கனியா வந்துட்டு இருக்கு. நீங்க இயேசுவோடு இணைக்கப்பட்டுட்டீங்கன்னா, இயேசுவோடு இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள்ள என்ன சாரம் ஓடுதோ அதுதான் உனக்கு சத்தான கனியா வரும், சத்தான கனியா வரும்.
இப்போ கொடி, நீங்கள் கிராமத்தில் வளர்ந்துடுறீங்க, ஒரு அவரை கொடி மேலே படறதுக்கு பதிலாக கீழே படர்ந்தால் என்ன ஆகும்? ஒரு அவரை கொடி நம்ம தண்ணி ஊற்றுவோம், அந்த கொடி அழுகும், அப்படி தானே? தண்ணி ஊற்ற முடியாது, அப்படி ஊற்றுனா கொடி அழுகும். தரையில் கடந்துச்சுன்னா நாலு கோடி வந்து என்ன பண்ணும்? அதை கொத்தும், அதில் பூவெல்லாம் என்ன பண்ணாது? இருக்காது. அப்போ இருக்க வேண்டியது நீ மேலல்ல, நீ இருக்க வேண்டியது இயேசுவோடு ஆசையாக படர்ந்து மேலல்ல. அப்போ அவருக்குள்ள கனி கொடுக்கிற அந்த வாழ்க்கை கனி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காகவே கர்த்தர் தம்மோடு இணைத்து கொண்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகம் பேர் நம்மளை குத்தி பார்ப்பாங்க, எவ்வளவுதான் திராட்சை கனியை கசக்கினாலும் அதிலிருந்து சாக்கடை வராது, அதிலிருந்து சாறு தான் வரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மெச்சூரிட்டி தான் கனி தருவது என்பது என்னன்னா, ஒரு மெச்சூரிட்டி, ஒரு நிறைவான வாழ்க்கை. அந்த நிறைவான வாழ்க்கைக்கு அடித்தளம் தான். ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிலர் நம்மளை நசுக்கிறாங்கப்பா, சிலர் நம்மளை கசக்கிறாங்க, சிலர் நம்மளை காலில் போட்டு மிதிக்கிறாங்க. ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிலிருந்து வெளியே வர்றது திராட்சை ரசம். அது எல்லாரையும் மகிழ்ச்சி ஆக்கும். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. திராட்சை பழம், நீ திராட்சை கொடி. அப்ப திராட்சை கொடிய அந்த பழத்தை, திராட்சை கொடியை யாரும் கசக்கல. இயேசுவை எல்லாருக்கும் பிடிக்குது, உங்களையும் என்னையும் தான் பிடிக்க மாட்டேங்குது. நம்மளை கசக்கிறாங்க, நம்மளை நசுக்கிறாங்க, காலில் போட்டு மிதிக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? ஒரே ஒரு காரியம்தான், அவன் காலில் போட்டு மிதிச்சாலும் நான் ரசம்தான் கொடுப்பானே, ஒழிய ஒரு நாள் கசப்பை கொடுக்கவே மாட்டேன், நான் இனிமையை தான் கொடுப்பேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எப்பளோ இன்னைக்கு வசதியாக வாழணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கு சுகமாக வாழணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கு கடன் இல்லாமல் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாளாவது இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நினச்சி தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு நாளாவது என்னை யாரும் இன்னைக்கு துக்கப்படுத்தவே முடியாது, இயேசுவை யாரும் துக்கப்படுத்தவே முடியாது. பிசாசி எவ்வளவு சோதனை கொடுத்து பார்த்துட்டான். பரிசேய சதுசேயன் ஒரு கூட்டம் நின்று எப்ப பார்த்தாலும் இயேசுவை பயங்கரமா பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏரோதியர் எதிர்க்கலையா? அரசாங்கத்தில் எதிர்ப்பு, மத சம்பந்தப்பட்ட இடங்களில் எதிர்ப்பு, பிரதான ஆசாரியின் இடத்துல எதிர்ப்பு, சொந்த ஜனங்களிட எதிர்ப்பு, சொந்த குடும்பத்தில் எதிர்ப்பு, சொந்த ஊரில் எதிர்ப்பு, தன்னை சுற்றிலும் இருக்கிற அவ்வளவு பேராலும் நசுக்கப்பட்ட போதிலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய இரத்தம், இதை வாங்கி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? எல்லாரும் நசுக்கின போது அங்க ரசம் வரல, என்ன வந்துச்சு? ரத்தம் வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு. அப்ப சொல்ற, இது என்னுடைய ரத்தம், இதை வாங்கி என்ன பண்ணுங்க? பருகுங்கள். பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற ரத்தம் இதுவே. நம்முடைய பாவம் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம், நம்முடைய அக்கிரமம் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம், நம்முடைய அநியாயம் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம், எங்க அந்த பாவ மன்னிப்பின் ரத்தம் எங்க? நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிற அந்த ரசம் தானே அது, அது எனக்கு ரத்தமா தெரியும், ஆனா அவங்களுக்கு சுவையான திராட்சை ரசமா அது மாறும். அதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. கரங்கள தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு சின்ன எலிய பிடிக்க போறோம், ஆனா அந்த எலி எங்கன்னு தெரியல நமக்கு. அந்த எலி நீங்க எங்க இருந்தாலும் இருக்கும், நீங்க வனாந்தரத்துல வந்தாலும் அந்த எலி வரும், அது எங்க நீங்க போனாலும் அந்த எலி உங்களுக்கு பின்னாடி தொடரும். வசனத்துல காட்டுறோம் பாருங்க, உபாகம புஸ்தகம் 25:17 ஆண்டவர் சொல்றாரு. உபாகம புஸ்தகம் 25:17 எலி எலி இல்லையே அங்க,
எலி இல்லையே, என்ன பண்றது? 17 வசனத்திலிருந்து, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைச்சிரு. உன் தேவனாகிய கர்த்தனை சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அடிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். எலிய கண்டுபிடிச்சிட்டோமா? அவனுடைய பேரு, அவன் பேர் என்னது? அமலேக்கு. அமலேக்கு என்றாலே பதவி இருக்கிறவன், கண்ணுக்கு தெரிய மாட்டான், பள்ளத்தில் குடியிருக்கிறவன். எலி வலையில போயிடும், இவன் எங்க இருந்து வருவான்னு தெரியாது. ஆனா கத்திரிக்காய் காணாம போயிடும், தக்காளி காணாம போயிடும், வீட்டில் வச்சிருக்கிற நல்ல பூ செடியை கடிச்சிருக்கும். அப்பதான் நீங்க துணியை என்ன பண்ணிருப்பீங்க, துவைச்சு போடுறதுக்காக கீழே போட்டிருப்பீங்க. ஆனா உங்க வார வேர்வை நாத்தம் கூட அதுக்கு பிடிக்குது, அதை போய் கடிச்சு வைக்கிறது. உங்க நாத்தத்துக்கு எதுவும் வராது, அது வேற. ஆனா அதுக்கு அது என்ன பண்ணுது, உங்க நாத்தம் பிடிக்குது. எலி எந்த இடத்துல இருக்கும்? எவ்வளவு பெரிய கேள்வி கேட்ட மாதிரி. எலி எந்த இடத்துல இருக்கும், எங்க இருக்கும்? எங்கயா சாக்கடைக்குள்ள கிடக்கும், ஏதோ பொந்துக்குள்ள என்ன பண்ணும் கிடக்கும். எது அதுக்கு என்ன பிடிக்கும்? மசால் வடை பிடிக்கும். கேட்காதீங்க, நீங்க சொல்ற மசால் வடை தின்னுட்டு அது செத்துடும். அதனால சரி, அதுக்கு என்ன பிடிக்கும்? கருவாடு, தக்காளி, தேங்காய், என்னென்ன பிடிக்கும்? இப்ப எலிக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டா வீட்டில் சுட்டு வைக்கிறீங்க எல்லாத்தையும், கருவாடை சுட்டு வச்சு அப்படி சுட்டு வச்சிருக்கீங்க. இல்லை எலிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் துணியை கழட்டி அங்கே போட்டு வச்சிருக்கிறீங்க. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அது பல்ல வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவே முடியல. எங்கள் வீட்டு கதவெல்லாம் கழண்டி வச்சிருக்கு. தப்பி தவறி ராத்திரி நல்லா தூங்கினீங்கன்னா காலையே கடிச்சு வச்சிருது. நம்ம சொல்லுவோம், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி பிசாசு ஒரு சிலரை எழுப்பி விட்டுருக்கிறான். அப்படி எழுப்பி விட்டுருக்கும் போது நாம பலவீனரா, அது சொல்லும் போது அந்த வசனம் சொல்லி எகிப்திலிருந்து புறப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், ஒரே மேகத்துக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், அக்னி சம்பம் வழி நடத்திருக்கு, தேவனுடைய ஆவியான நம்மை வழி நடத்திருக்கிற அருமையான வழி நடத்துதல், தினந்தினம் அற்புதங்களை பார்க்கிறோம். ஆனா அதுலயும் வழியில அமலுக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, எங்கேயோ தேவனுக்கு பயப்படாத பயம், தேவனுக்கு பயப்படாத குணம் உனக்குள்ள எங்கேயாவது இருந்ததுன்னா இந்த எலி கிரிய செய்யும். தேவனுக்கு பயப்படாம போனேன்னா இந்த அமலேக்கு கிரிய செய்வான். அவன் அப்படிப்பட்டவன். வரும்போது நீ இளைத்து விடாய்த்திருக்கையில், இளைத்து விடாய்த்திருக்கையில், மாசா என்ற இடத்துல வரும்போது மேரிபா என்கிற அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் இந்த பிரச்சனை முதல் முதல்ல இவர்கள் எதிரிகளை பார்க்கிறார்கள். ஒரு சிலர் வெட்டப்பட்டிருக்கிறாங்க, யாருன்னு தெரியல. ஒரு சிலரை காணோம், யார் கொண்டு போனாங்கன்னு தெரியல. சபையில ஒரு சிலரை காணோம், யார் கொண்டு போனாங்கன்னு தெரியல. வீட்டில் சிலரை காணோம், யார் கொண்டு போனாங்கன்னு தெரியல. நல்லா தான் இருந்தாங்க, ஆனா எங்கேயும் கொண்டு போயிட்டாங்க. நல்லா தாங்க இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு போனாங்க, எவனோ கொண்டு போயிட்டான். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லலையா? ஏன் இது நடக்குது? நம்ம வாழ்க்கையிலேயே நடக்குது. தேவன் சொல்றாரு, எங்கேயோ உன் பலவீனத்தை சொல்லிட்டு இருக்கிற. மாசா என்றால் டெஸ்டிங்னு அர்த்தம். ஆண்டவர் சில சமயத்தில் நம்முடைய பலவீனத்தை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஓட்டை இருக்குன்னு காண்பிக்க விரும்புகிறார்,
ஒழுங்கா அடைச்சிருந்தா ஏன் உள்ள வருது சொல்லுங்க? ஒழுங்கா மூடி அடைச்சு பாதுகாத்திருந்தா ஏன் உள்ள வருது? மாசா என்றால் டெஸ்டிங். எதனால டெஸ்டிங்? மேரிபா என்ற வார்த்தைக்கு குவாரலிங், குவாரலிங் என்ற வார்த்தைக்கு வாக்குவாதம், சண்டை, சின்ன சின்ன சண்டை. கவனிங்க, யாக்கோபு சொல்றாரு 4 அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் சகோதரனா இருக்கிற அந்த யாக்கோபு பின்னாடி நாட்களில் அவர் தான் சபையை பொறுப்பெடுத்து நடத்துகிறவர். அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டையிலும் எதினால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? போர் எங்கேயோ நடக்குது, எங்கெங்க நடக்குது? சிரியாவில் நடக்குது, காஷ்மீர்ல நடக்குது, இல்லை இல்லை உனக்குள்ள நடக்குது. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் ஒரு யுத்த களம் இருக்கு, உனக்குள்ள ஒரு இச்சைகள் போராடி கொண்டிருக்கு. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவளாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். கொலை செய்கிறவங்களும் பொறாமைப்படுகிறவர்களும் சபைக்குள்ள இருக்கிறாங்க. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அப்படியே நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்க ஜெபம் கூட உங்க இச்சையை அடைவதற்கு, உங்க விருப்பத்தை அடைவதற்கு. ஜெபம் என்பது என்ன தெரியுமா? தேவனே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்பதுதான் ஜெபம். ஹலோ சொல்லுங்க, ஜெபம் என்பது என்னது? சிலருக்கு 21 வயசுலேயே கல்யாணம் நடந்துருது, சிலருக்கு 28 வயசுல தான் கல்யாணம் நடக்குது, சிலருக்கு 38 வயசுல கூட என்ன பண்ணுது கல்யாணம் வந்துடுது. ஏன் எனக்கு நடக்கல அப்படின்னு ஆண்டு விட்டு கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஒருத்தர் 60 வயசுல கல்யாணம் பண்ணிட்டார், ஒரு டாக்டர் 60 வயசுல கல்யாணம் பண்ணிட்டார். அவர் பார்த்து அவர் நண்பர் கேட்டார், எங்க 60 வயசுல கல்யாணம் பண்ணுங்க? இல்லை கல்யாணம் பண்ணலை, கல்யாணம் பண்ணலை எல்லாரும் சொன்னாங்க. அதனால இன்னும் வாழ போறது கொஞ்ச நாள், நல்ல மனைவி அமைஞ்சா 10 வருஷமாவது என்ன பண்ணலாம், சந்தோஷமா வாழலான்னு. அப்ப நண்பர் கேட்டாரு, அதுவே மோசமான மனைவியா இருந்தா இருக்க போறது கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சந்தோஷத்தை என்ன பண்ணலாம், அனுபவிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்ணவங்களை கேளுங்க, கல்யாணம் பண்ணாதவங்க கேளுங்க. கல்யாணம் பண்ணவங்க சொல்றாங்கன்னா கல்யாணம் பண்ணாதவங்களை பார்த்து சொல்றாங்க நீ நிம்மதியா இருக்கிறன்னு. கல்யாணம் பண்ணாதவங்க சொல்றாங்க ஐயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சந்தோஷமா என்ன பண்ணணும் இருக்கணும்னு சொல்றாங்க. அவங்கவுங்க தலையில என்ன எழுதி இருக்குதோ அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஏற்ற மாப்பிள்ளை வேணும், எனக்கு நல்ல நிறம் வேணும், எனக்கு நிறைய பவுன் போடணும், எனக்கு பைக்கு வாங்கி கொடுக்கணும். காலே இல்லை, எதுக்கு உனக்கு பைக்குன்னு தெரியல. சில ஆளு வீட்டில் கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு சோஃபா சோஃபா வேணும்னு கேட்பான், அங்கே நாற்காலி போடுறதுக்கு இடம் இருக்காது, ஆனால் இவருக்கு சோஃபா வேணும். நம்ம இச்சைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் உன்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக விண்ணப்பம் பண்ண சொல்லல. உன் கண்ணீரை அவர் காண்கிறவர், உன் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவர். ஆனால் நீ எதற்காக ஜெபிக்கிறாய்? அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, உங்க மாமியார் சீக்கிரமா இயேசுவினுடைய பாதத்தில் போகணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் கூட்டி கொடுப்பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நீங்கள் விண்ணப்பத்தை வேற மாதிரியில் செய்கிறீங்க. தேவனுடைய சித்தம் அது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணி அது உங்களுக்கு அடையாமல் போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒருத்தவன் 100,000 ரூபா கொடுத்து 500,000 ரூபா காசு கொடுத்து அவன் கவர்மெண்ட்ல ஒரு வேலை வாங்கிட்டான்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. பார்த்த உடனே உடனே அதே ஆபீசர்கிட்ட போய் அல்லது அதே எம்எல்ஏட்ட போய் 500,000 ரூபா நீங்க கொடுக்குறீங்க, அவனுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு வேலை என்ன பண்ணாது, கிடைக்காது. அப்பதான் என்ன வந்து ஜெபம் பண்ணுவீங்க? தேவன் அந்த ஜெபத்தை கேட்கவே மாட்டார். ஏன்? ஒரு பைசா கூட இல்லாம அவனை விட உயர்ந்த இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் தேவன் சித்தமா இருந்தாரு. அந்த சித்தத்தை விட்டு உன் இச்சையின்படி நீ லஞ்சம் கொடுத்தாவது என்ன பண்ணணும், வேலை வாங்கணும்னு நினைக்கிறனாலதான் அது உங்களுக்கு சித்திக்கிறது இல்லைன்ற. எலி எங்கேயோ புகுது, எங்கேயோ போய் எல்லாத்தையும் அறுத்துட்டு இருக்கு. உன் இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிற, உன் இஷ்டப்படி எல்லாத்தையும் வளைச்சிடலான்னு நினைக்கிற. ஸ்தோத்திரம். ஏங்க, உரியாவினுடைய மனைவியாகிய பத்சபாலை அவன் யார் தான் எடுத்துக்கிட்டா? தாவீது எடுத்துக்கிட்டான். உரியாவை எப்படியாவது போர் முனைக்கு என்ன பண்ணணும், அனுப்பி கொள்ளணும்னு நினைச்சான். சரி, இவன் எப்படியாவது இதை இவனுடைய தப்பை மூடி மறைக்கணுன்றதுக்காக அவனுக்கு நல்ல மதுபானம் கொடுத்தான், அவனுக்கு சாப்பாடு கொடுத்தான், அவன் இடத்துல அவன் போய் வீட்டுக்கு போய் மஞ்சத்தில் இரு சந்தோஷமாக இருன்னு என்னென்னமோ அனுப்பி வச்சான். அவன் நினைச்சதெல்லாம் என்ன பண்ணலை, நடக்கலை. அவன் நினைச்சதெல்லாம் நடக்கலை. அவன் விண்ணப்பம் பண்ணாதவனா? அவன் என் கைகளை சுத்தமாக ஆக்கி நான் என்ன பண்ணுறேன், பலிபீடத்தை உங்களுடைய பலிபீடத்தை சுற்றி வந்தவன்னு சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவன் என்னென்னலாம் பண்ணியும் கூட உரியாவை கொண்டு போய் அவனை போர் முனையில் நிறுத்தி அவனை கொன்று போட்டு கூட அவனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்காம இல்லவே இல்லை. அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த முதல் பிள்ளை என்ன பண்ணுது, அடிக்கப்பட்டு செத்து போனது. எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணனா, எவ்வளவோ ஜெபம் பண்ணனா, நடக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்றாரு, உன் இச்சை உள்ள இருக்கு, உன் பாவம் உள்ள இருக்கு, உன்னுடைய மீறுதல் உள்ள இருக்கு, உன்னுடைய அக்கிரமம் உள்ள இருக்கு. அந்த உள்ள அந்த எளிய பெருச்சாலியை வளர்த்துட்டு இருக்கிற வரைக்கும் உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற ஓட்ட போடுறதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், யாத்திராகமத்தில் 17 முதல் ஒரு யுத்தம் உள்ள நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும்போது யாத்திராகமம் 17 ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே காண்பிக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11 மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்னது, முதல் முதல்ல யோசுவா என்கிறவனுடைய பெயர் அங்கே தான் எழுதப்பட்டிருக்கு. முதல் முதல்ல அங்கே ஒரு யுத்தம் அவர்கள் செய்கிறாங்க. யுத்தத்தை குறித்து விரிவாய் பேசவில்லை, ஆனால் மோசேயினுடைய கைகள் வானத்துக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறதை குறித்து தேவனுடைய ஆவியானவர் ஏன் பேசுகிறார் என்று சொன்னா, அதுல 3 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இவர்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டாங்க, இவங்க பலவீனங்கள் உள்ள வந்துட்டாங்க, இங்க அமலேக்கு சில காரியத்தை செஞ்சிட்டான், பிசாசு உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை செய்து விட்டான், காரணம் உன்னுடைய பலவீனம். பிசாசு இப்பொழுது ஒரு சிலரை கொன்று போட்டான், ஒரு சிலரை காணாமல் போக பண்ணியிருக்கிறான், சிலர் காலரை கடத்தி கொண்டு போய்விட்டான், உன் குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க கடத்தப்பட்டுட்டாங்க, ஒருத்தவங்க இன்றைக்கு நடத்த சரியில்லாமல் போயிட்டாங்க, ஒருத்தவங்க குடிகாரங்களாக மாறிட்டாங்க, ஒருத்தவங்க கடன் வாங்கி உங்களை நடத்தணும்னு நிறுத்திட்டாங்க, ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் இடத்துல அவமானம் நிந்தை என்று வருகிறது. ஒரு ஆசிரியர் தன்னுடைய அம்மாவை கொன்று, தன்னுடைய மனைவியை கொன்று, தன்னுடைய பிள்ளையை கொன்று, கடைசியில் தானும் தூக்கு மாட்டி கொண்டு செத்து போனான். ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவன் உள்ள புகுந்த எலி என்னன்னு கண்டுபிடிக்கலையே. இப்ப போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்குல்ல, ஏன் என்று நமக்கு தெரியாது. ஏன் அந்த சம்பவம் நடக்குது? ஏன் ஒரு கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டில் என்ன தற்கொலை நடக்குது? ஏன் சிலர் தற்கொலைக்கு நேரா போறாங்க? ஏன் தூக்கு மாட்டிக்க போறாங்க? ஏன் சிலர் வீட்டில் அவமானம் நிந்தை வருகிறது? நீ எங்க இருக்கிற? நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? இது என் பலவீனம், பலவீனம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறியா? இது என் பலவீனம், இது என் பலவீனம். கொஞ்சம் பலவீனம் தான் கொண்டு போயிடுச்சு. ஒரு குடும்பமே இன்னைக்கு நம்ம பார்க்கணும், நியூஸ்ல தான் பார்க்கணும்,
வளர்த்து ஆளாக்கின அம்மாவை கொண்டுட்டான், வளர்த்து ஆளாக்கின மனைவியை கொண்டுட்டான், அவனுக்கு அன்பான பிள்ளைகள் ரெண்டு பேரையும் கொண்டுட்டான், தானும் தூக்க மாட்டி என்ன பண்ணிட்டான், செத்துட்டான். இவங்க அத்தனை பேரையும் நரகத்துக்கு கொண்டு போனவன் யாரு? வாத்தியார் இல்லை, வாத்தியார். கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏன் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது அப்படின்னா, நீ உன்னுடைய பலகீனத்தையே சொல்லிட்டு இருக்காத, உன்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவ சொல்லு. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறாரு. குமாரன் விடுதலை ஆக்கினால் அல்லேலூயா. மேலும் இந்த ஊழியத்தை குறித்ததான விவரங்களுக்கு எல்லாம் இயேசுவுக்கே திருச்சபை, எண் 1 அல்லேலூயா நகர், பைபாஸ் ரோடு, காரைக்கால் 609-602 பாண்டிச்சேரி. செல்போன் 9940-917534. இன் இங்கிலீஷ் ஆல் டு ஜீசஸ் சர்ச், நம்பர் 1 அல்லேலூயா நகர், பைபாஸ் ரோடு, காரைக்கால் 609602 பாண்டிச்சேரி. செல்போன் 9940917534. May God bless you.